சரி, என்னுடைய பேர் சிவனேச உள்ள சிவச்செல்வன். நான் தம்பாட்டி கிராமிய கடற்தொழிலாளர்கள் சார்பாக என்னுடைய கருத்துக்களை முன்வைக்க வந்துள்ளேன். 40 வருட காலமாக கடற்தொழிலினூடாக பிடிக்கப்படுகின்ற ராலினை நாங்கள் எங்கள சுய விருப்பத்தின் பேரில் நாங்கள் விரும்புகின்ற வியாபாரிகளுக்கு விற்பனை செய்து வந்தோம். இடையில் ஏற்பட்ட கருத்து முரண்பாடுகளால் அந்த முயற்சி வந்து சில அரசியல் சார்ந்த செயற்பாடுகளால் அது கைவிடப்பட்டது. அவர்களின் நோக்கம் வந்து எங்களோட வாழ்வாதாரத்தை இப்பத்திய நிலைமைக்கு வாழ்வாதாரம் என்றது கொரோனா காலத்தில் எங்களோட ராலை பிடிக்கின்ற ராலை நாங்கள் விற்பனை செய்ய முடியாத சூழ்நிலை இருக்குது. இந்த சூழ்நிலையில் எங்களை உள்ளூர் வியாபாரிகளை வைத்து எங்கள்கிட்ட பிடிக்கிற ராலை அவர்களை வச்சு விற்பனை செய்து உற்பத்தியாக்கி கொழும்புக்கு விற்பனை செய்து வந்தோம். அதில் மாற்றம் ஏற்பாடு அதை நிறுத்துறதுக்கு கட்சி சார்ந்த அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தா அவர்கள் நேற்றைய முன்தினம் பிரதேச செயலகத்தில் வைத்து அந்த வியாபாரிகளை உடனடியாக வியாபாரத்தை நிறுத்தணும், அங்கத்தவரிடத்தில் நீங்கள் நேரடியாக கொள்முதல் செய்ய முடியாது என்றதை வற்புறுத்தி கூறியுள்ளார். இதனால் எங்களோட நாங்கள் பிடிக்கின்ற ராலின் விற்பனை செய்வதற்கு ஒரு வியாபாரி முன்வரையில்லை. அவரை பயமுறுத்தி அவர் இன்றைக்கெல்லாம் ரால் எடுக்க இல்லை. எங்கள்கிட்ட ரால் வந்து விற்பனை செய்ய முடியாமல் நீண்ட நேரம் காத்திருந்து நாங்களாக எங்களுடைய ராலை கொள்முதல் செய்து அங்கத்தவராக சேர்ந்து நாங்கள் கொள்முதல் செய்து அவர்கிட்ட நேரடியாக கொண்டு போய் நீங்கள் ரால் எடுங்க, உங்களுக்கு வர பிரச்சனைகளுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பு அன்று கூறின பிறகுதான் அந்த வியாபாரி வந்து எங்கள்கிட்டருந்து அந்த ராலை கொள்முதல் செய்தவர். இதற்கு காரணம் வந்து நேற்று முன்தினம் பிரதேச செயலகத்தில் கட்சி அமைச்சர், பிரதேச செயலர், கூட்டுறவு பரிசோதகர் மற்றும் கட்சி சார்ந்த உறுப்பினர்கள் மற்றது கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கம், அது எங்களோட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கம் தான், அவர்கள் கட்சி சார்ந்து தான் செயற்படுகின்றார்கள். உண்மையிலே கட்சி சார்ந்த கூட்டுறவு சங்கத்துக்கும் பிரதேச செயலருக்கும் மற்றது அமைச்சருக்கும் தான் இந்த மீட்டிங் ஒழுங்கு செய்யப்பட்டது. அதில் கட்சி சார்ந்தாக்கள் 30க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டிருக்கணும். இவர்களின் கருத்தை கேட்டுத்தான் நேற்றைய தினம் இப்படியான முடிவு எடுக்கப்பட்டு அவரை பயமுறுத்தி அனுப்பியிருக்கணும். நீங்கள் ரால் எடுக்கக்கூடாது, எடுத்த பிஹெச்ஐ வருவர் வந்து உங்களோட ராலுகளுக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் என்றதை நேரடியாக பயமுறுத்தி விட்டு சென்றிருக்கிறார். அவருடைய தொழிலை வந்து அவர் வந்து உற்பத்தியாளர், சிறு தொழில் உற்பத்தியாளர், அவரை வச்சு தான் நாங்கள் எங்களோட ராலை விற்பனை செய்து வருகின்றோம். அவருக்கு இந்த இடையூறு ஏற்பட்டதால் இன்றைக்கெல்லாம் எங்களுக்கு பாரிய நட்டம். ஏனென்று சொன்னால் நாளாந்தம் பிடிக்கின்ற ராலை வச்சு தான் எங்களுடைய வருமானம் இருக்குது. இந்த சூழ்நிலையில் எங்கள்கிட்ட ராலை நாங்கள் விற்பனை செய்கிறதுக்கு கட்சி சார்ந்தாக்களோ அமைச்சரோ நேரடியாக தர விடுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். எங்களுடைய பிரச்சனை வந்து நேரடியாக இந்த ஊடகத்தின் ஊடாக மக்களுக்கு சென்றடையணும். நல்ல அந்த திணைக்களங்கள் அவைகள் நேரடியாக தலையிட வேணும். வந்து என்னென்னு சொன்னால் பிரச்சனை வெளியில் வரணுமன்றதுக்காகத்தான் நாங்கள் இந்த சந்திப்பை ஏற்படுத்தியிருக்கிறோம். மற்றது வந்து கூட்டுறவு சங்கம்ன்றது பொதுவானது, அது மக்கள்லாம் எந்த முடிவையும் எடுக்கணும், அந்த பொதுச்சபை எடுக்கிற முடிவுக்கு ஏற்பதான் கூட்டுறவு சங்கம் செயற்பட வேணும். கூட்டுறவு சங்கத்தில் கட்சி சார்ந்தாக்கள் வந்து கட்சி சொல்கிறதை கேட்டு செயற்படக்கூடாது. கட்சி சொல்கிறதை வச்சு செயற்பட்டது நூடாகத்தான் இன்றைக்கு எங்களுடைய கூட்டுறவு சங்கம் குலைவடைஞ்சு இன்றைய தினம் இன்றைக்கு இந்த நிலைக்கு ஏற்பட்டிருக்கு. நாளாந்தம் ஆலய பரிபாலன சேவைக்கு வருகின்ற வருமானம் மற்றது விளையாட்டுக் கழகம் போன்ற சமூக சேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய நல்ல நல்ல திட்டங்கள் எல்லாம் கட்சி சார்ந்த செயற்பாட்டின் ஊடாக இந்த கூட்டுறவு சங்கம் இழந்திருக்கின்றது, மக்களும் இழந்திருக்கின்றோம். இதற்கு பல தடவைகள் கூட்டுறவு திணைக்களத்திட்டையும் நாங்கள் முறையிட்டிருக்கின்றோம். அரச அதிபர் மற்றது பிரதேச செயலர் எல்லாரும் முறையிட்டிருக்கோம். அந்த முறைப்பாட்டை ஏற்றிருக்கணும், ஆனால் அதற்குரிய தீர்வை காணவில்லை. இன்றைக்கு நாங்கள் பாதிக்கப்படுறதுக்கு காரணம் இந்த முறைப்பாட்டை சரியான முறையில் விசாரிச்சிருந்தால் நாங்கள் இன்றைக்கு இந்த நிலைக்கு அமைச்சர் வந்து நேரடியாக மிரட்டி எங்களுடைய தொழிலை நிறுத்த சொல்லி எங்களோட வியாபாரம் பாதிக்கப்படுது, நாங்கள் நாளாந்தம் பிடிக்கின்ற வருமானத்துக்கு வாழ்வாதாரத்துக்கு பிடிக்கின்ற ராலை விற்கலாமே இருக்கிறோம். இதற்கு காரணம் வந்து நேரடியாக அரசியல் கட்சி தான். அமைச்சர் நேரடியாக வந்து நேற்று முந்தைய தினம் மிரட்டுற பாணியில் தான் அவர் கதைச்சிருக்கிறார். எங்களோட வாழ்வாதாரம் வந்து நாங்கள் தான் தீர்மானிக்கணும், நேரடியாக அமைச்சர் வந்து விற்கலாது, அவர் வந்து எங்களோட தொழிலும் செய்யலை, அவர் வந்து நேரடியாக எங்களுக்கு தொழிலும் எடுத்து தரையில்லை. இது கூறிக்கொண்டு என்னுடைய கருத்தை நான் நிறைவு செய்கின்றேன்.